ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ் யூடியூப் சேனல். யா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மறுபடியும் சூப்பர்பான ஒரு விளாக் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஒரு விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து போட போகிறோம். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு மந்த்னு சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. யா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ போடுறது, அதுக்கு முன்னாடி நடக்கிற க்ளீனிங் ஒர்க், அண்ட் இன்றைக்கி ஃபுல் டே நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வரீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோக்குள்ள உங்களுக்கு ஃபர்தராக வரும். ஸோ இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யா காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும் போது ஒரு ஹாய் சொல்லான்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு குட்டி வீடியோ எடுத்து. ஸோ இப்போ வாங்க கடைக்கு போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னொரு பிளான்மே இல்லாமல் மீன் கடையை பார்த்தோன்னே அப்படியே மீன் கடையை நிப்பாட்டிட்டேன். ஸோ ஏதாவது மீன் குழம்பு மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ வாங்கி செய்ய முடியல. அண்ட் இன்றைக்கி எந்த பிளானுமே பண்ணாமல் நான் வந்து மீன் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி கல் மீன் தான் நான் ஆக்சுவலாக வீட்டில் வந்து குழம்பு அண்ட் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் ஓகே பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த கல் மீன் மட்டும் ஒரு 1 kg மாதிரி வாங்கிட்டு அண்ட் நான் வந்து வீட்டுக்கு வந்து நடவண்டியில் வந்துட்டேன். ஐ மீன் நடந்து வந்துட்டேன். ஸோ இதுதான் வாங்கியாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மல்லிக்கடையில் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிடலான்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எங்கள் பக்கத்து, அதாவது ஆக்சுவலாக எங்களுக்கு நல்ல வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கடை. ஸோ அண்ணா இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜனா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர்பான கடைன்னு சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ஒரு ஃபேவரட். நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம்ல தான் இருக்கேன். சேலம் மெயின்லி நம்மளோட இடம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கடையில் எல்லா திங்ஸும் நான் வாங்கிட்டு அண்ட் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள். என்ன தான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓரளவுக்கு நான் என்ஜாயபிளாகவும் போட்டிருப்பேன் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வீடு ஒன்று பெரிய தூரம்லாம் கிடையாது, பக்கம்தான். அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் வந்தேன். பட் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ நான் அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு வண்டி சத்தம்லாம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டு மழையில் தான் ஏறிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மூச்சு வாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ படியில் ஏறும்போது என்னோட சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நினைக்கிறேன். எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு செம்மையாக சாப்பிட்றோம். நல்லா தூங்குகிறோம். சத்தியமாக இல்லை, இன்றைக்கி தூங்கவே முடியாது. பிகாஸ் இன்றைக்கி ஹெவி 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 ஒர்க் இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? இங்கே வாங்க. ஹெவி ஒர்க் இருக்குன்னு சொன்னல, இன்னைக்கு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போகிறோம். ஸோ எல்லாம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி சோறு தான் முக்கியம், அது செஞ்சிடலாம். வாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லணும். நம்ம பேசுகிறவங்க யாராவது சத்தம் போடுறாங்கப்பா. என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்டாக இருந்தேன். ஸோ மீன் குழம்பு இன்றைக்கி வைக்கிறோம். பட் நம்ம இன்றைக்கி மண்சட்டியில் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். பட் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மண்சட்டிக்கு நிறைய ப்ராசஸ் இருக்காமே, அதை நான் வந்து இப்போ பண்ணலை. அதனால் அந்த ப்ராசஸ் பண்ணாமல் நம்மளால் மீன் குழம்பு வைக்க முடியாது மண் சட்டியில் அப்படின்னு நான் வந்து யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் கடையில் தான் வைக்கிறோம். ஸோ அந்த சோதனை நீங்களே வந்து பாருங்கள். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண் சட்டியே வந்து இருந்துச்சு. இது வந்து புதுசு தான், பட் இருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அண்டு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours ஃபுல்லாக வந்து தண்ணியில் ஊற வைக்கணுமா, ஃபுல்லாக முழுகிற மாதிரி. ஆக்சுவலாக என்கிட்ட இவ்வளோ பெரிய பாத்திரம் தான் இப்போதைக்கு கிடச்சது கையில். அண்ட் பெரிய பெரிய பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு வளையலைன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இதில் செய்ய முடியான்னு சொன்னோன்னே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. பட் இதில் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் அதனால் நார்மலான கடையில் தான் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். அண்ட் வித்தவுட் வந்து கோகனட்டில் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து குழம்பு வைக்கும்போது கோகனட் பண்ணி வச்சு தான் நம்ம பண்ணப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோகனட் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் நம்ம எப்படி வந்து கொஞ்சம் திக்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆயிருக்கும், 1 மணி ஆக போகுது, நான் இன்னும் சமைக்கவே இல்லை. ஸோ இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து லேட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து குக்கிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு சார்ஜ் போடணும், அதுவும் குறையுது. வைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க திங்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து சின்ன வெங்காயம் மட்டும் நான் இதில் செய்ய போகிறேன். மீன் குழம்புக்கு நம்ம முக்கியமாக சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 40லேருந்து ஒரு 35லேருந்து 40க்குள்ளே இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு 10 to 6 10க்குள்ளே வந்து பூண்டு ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில கொத்தமல்லி இது ரெண்டும் வந்து ஒன்றாவே கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் புளி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி புளி ஒரு லெமன் சைஸ் அப்படிங்கிறனால நான் தக்காளி இப்போ இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ தக்காளி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு குட்டி தக்காளி நான் இதில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறதில்ல, கையால் எப்படி வந்து மசிச்சிக்க போகிறோம். நமக்கு கையால் மசிச்சு செய்யும் போது நமக்கு அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி கையால் வந்து பிசைஞ்சிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது 2nd டைம் தான் நான் வந்து இப்போ மீன் குழம்பு வைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கேன், பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கும்போது இதில் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இதோட ஃபைனல் வரும். ஸோ இப்படி நான் நல்லா வந்து மசிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு நான் வந்து கையால் மசிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு ஹேண்ட் வச்சுனால வந்து கரெக்டாக மசிக்க முடியலன்ட்டு இப்போ ஆஃப் கேமரா நல்லா வந்து மேஷப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 1 கிலோ அதாவது இப்போ வந்து 1 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். இது வந்து கல் மீன். ஸோ வந்து ஒரு 4-5 துண்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த மண்டை சைடில் இருக்கிறது பார்த்திங்களா மீனோட மண்டை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 3 to 4 அலசி வச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து இதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம், அந்த ப்ராசஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ யா ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து பார்த்திங்கன்னா நான் கரைச்சி அதை வந்து வடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த குண்டாந்த இப்போ நம்ம வந்து கரைச்சிக்கலாம் எல்லாத்தையும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அது கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சீரக பவுடர் இது வந்து போட்டுக்கிறேன். இது கூட சோம்பு நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் கண்ணால், அந்த சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து கொத்தமல்லி தூள் ஒரு 3 டீஸ்பூன் நல்லா முழு டீஸ்பூனாக 3 டீஸ்பூன் போட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தூள் போடுறோமோ நமக்கு அந்தளவுக்கு திக்காக கிடைக்கும். சரிங்க, அதனால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் உப்பு வந்து கரெக்டான அளவில் போட்டுக்கலாம், லைட்டாக கரெக்டான அளவில் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இது நம்ம வந்து கையால் கரைச்சிடணும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டையும் இதில் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி கையால் பிசைஞ்சிக்கலாம், எல்லாமே ஒன்றா படுற மாதிரி ஃபுல்லாக இப்படி கரைச்சிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்பயே செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை நம்ம எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று மறந்துட்டேன், இங்கே வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, குழம்பு எந்தளவுக்கு தேவைப்படுது அந்தளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ வந்து ஃபிஷ் அதாவது ஃப்ரைக்கு வந்து நான் இப்போ மசாலா இதை வந்து ஆட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன போடலாம்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னது இது ஓகே, கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 1/2, இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு, இன்னும் லைட்டாக கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் இது ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூன் மாதிரி. இப்போது கார்ன்ஃப்ளவர் இதுவும் தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் லெமன் இருக்குன்னா நீங்கள் லெமன் இதில் வந்து ஒரு அரை மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நமக்கு இன்றைக்கி லெமன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி செய்ய போகிறேன். இப்போ இது கூட சேர்த்து கொஞ்சம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் சரிங்களா. பாருங்க இது கூட நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் போட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிங்கிளான யூடியூபர் அப்படிங்கிறதுனால, ஐ மீன் தனியாகவே நம்ம வந்து இந்த கேமரா வீடியோஸ் இந்த சாப்பாடு எல்லாமே ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால என்னை அப்பப்போ கொஞ்சம் வந்து கரெக்டாக இல்லாமல் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லா இதையுமே கவர் பண்ணி தான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து மசாலா போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து இது கான்ட்ராஸ்டாக கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக வந்து கலர் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் தண்ணினா ஒன்றும் இல்லை, நம்ம கேசரி பவுடரை வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் மாதிரி தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த கலர் பொடியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கலந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. ஓரளவுக்கு நமக்கு சாப்பிடும்போது அப்படியே அந்த இது டேஸ்ட் வந்து நல்லா தெரியறதுக்காக அந்த கலரு. இது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வித்தவுட் கலர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பாருங்கள் நம்மளோட இந்த மசாலா போட்டிருக்கிறது வந்து நல்ல சூப்பராக வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இது எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு 2 ஹார்ஸ் அல்லது 1 ஹார் ஆகுது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி பல்காக சாப்பிட வேண்டியதான். ஸோ வாங்க அடுத்து இப்போ நம்ம குழம்பு வைக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து 2 ஹார்ஸ் அல்லது 1.5 மணி நேரமாவது நம்ம வந்து சாலிடாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அது நல்லா கூலிங் ஆகி நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வாங்க இப்போ போய் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கொஞ்சம் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் கையில் எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் பேசியிருந்தோம், பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸாக இருக்கும், நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே போட்டு மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம். மெயினாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மீன் குழம்புக்கு இல்லை எந்த குழம்பு நீங்கள் செஞ்சாலும் அந்த வெங்காயம் ஸ்மெல்லு நல்லா போய் நல்ல ஒரு ப்ரௌனிஷான கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மேஷப் பண்ணி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த டொமேட்டோஸ், ஸோ இந்த தக்காளியை இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்திக்கலாம். இது ரெண்டு இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வந்து வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கிறதுக்கு நான் லைட்டாக வந்து 1/4 டீஸ்பூன் மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடட்டும். ஆக்சுவலாக நம்ம இந்த மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வாங்க. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ஸ்டைலில் எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி காமிச்சிருக்கேன்.
அண்ட் எனி மிஸ்டேக்னா கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டையும் வந்து கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அதோட வாசமும் நல்லா வந்து வெளியே போனதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. யா, இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வதங்கி இருக்கிறதுல நம்ம எடுத்து அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளித்தண்ணி, ஸோ அந்த மசாலா புளித்தண்ணி எல்லாமே இப்போ நம்ம இந்த ஃப்ரையோட சேர்த்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். இதோட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர்பாக வந்து கொதிச்சிட்ருக்குன்னு. ஸோ இது எல்லாமே நான் வந்து செய்யும் போதே வாய்ஸ் ஓவர் சூப்பராக கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் என்னால் கிளியரான வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியலன்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த கொஞ்சம் வந்து திக்காகவே ஆயிடுச்சு குழம்பு. அந்த டைமிங்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம இந்த மீனெல்லாம் வந்து ஒவ்வொரு துண்டுகளாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, ரொம்ப மீடியமாக வச்சுட்டு ஓப்பன்லேயே வந்து அதை கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து வெந்துடும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அது நல்லாவே வெந்துடும். இது கூட நீங்கள் வந்து ஏதாவது மாங்காய் சேர்த்துறீங்க, வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்த்துறீங்கன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வாங்க கண்டினியூவாக இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து இப்போ முன்னாடி ஹாலில் தான் வந்து நம்ம ட்ரீ வந்து பெருசாக போட போகிறோம். ஸோ இப்போ இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ரூமே கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஹால் பார்த்திங்கன்னா குட்டி தான், பட் இருந்தாலும் இந்த ஹாலில் எந்த அளவுக்கு சூப்பர்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ மேட்டர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டேங்க. ஸோ அப்படி இப்படி தான் இருப்பேன், கொஞ்சம் கன்றாவியாக வீட்டு வேலை செய்கிற மாதிரி தான் இருப்பேன், கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிவிட்டு நான் அப்படியே வந்து விளக்க மாதத்தில் போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக தம்பனிலுக்கு இந்த போஸ்ட்லாம் பிடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு சண்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்காக தான் போயிட்டுருந்துச்சிங்க. பிகாஸ் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயும் போடணும் அண்ட் வீடு க்ளீன் பண்ணுறது அண்ட் ஃபிஷ்ஷும் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக தான் சமைச்சிருக்கலாம், பட் அன்றைக்கின்னு பார்த்து நான் ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சு. நான் சாப்பிட்ட டைமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 5 o'clock தான் சாப்பிட்ருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சாப்பிடும்போது டைமிங் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டபுள் பார்ட்டாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து ட்ரீ போடுறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 மாதிரி போடுறேன். ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டைமிங் எடுக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்கான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோவெலாம் யூஸ்ஃபுல்லாகவும் சொல்லியிருப்பேன், வேஸ்ட்டாகவும் சொல்லியிருப்பேன். அண்டு கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், என்ன பண்ணுறோம், எப்படி இருக்குது, என்னோட இந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும்தான்.
ஹோம் க்ளீனிங்க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இப்போ வந்து மாடியில் வந்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு அது தெரியுதா பாருங்கள் அந்த ஸ்கை எந்த அளவுக்கு சூப்பர்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாக் கலர் லைட் பிளாக் கலருக்கும் அந்த டார்க் ப்ளூ கலருக்கும் அந்த ஒயிட்டில் லைட்டாக ஒரு மாதிரி வானத்தில் யாரும் பெயிண்டிங் அடித்த மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. ஸோ அதுக்காகவே தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து இது அந்த ஸ்கை காட்டணும்னு சொல்லிட்டு இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். யாரா இவ துணிக்காய போடுறதெல்லாம் வந்து காட்டுறான்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. ஸோ இது என்னோட ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் வந்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ப்ளாக் போடுறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வராது. அண்ட் ஸோ பிடிச்சவங்க தாராளமாக மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரியுது, ஒருவேளை கேமராவில் ஒழுங்காக தெரியலையே என்னன்னு தெரியல. நேரில் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அந்த ஹில் பக்கத்தில் மட்டும் லைட்டாக அப்படியே நிழல் வந்து அது நல்ல ஷேஃபாக தெரியும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரல்னாலே நேச்சுரல் தான்ப்பா. ஸோ யா காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு ஈட். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டைமிங் 5:00 ஆகிடுச்சு. எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு துண்டு மட்டும் ஃபிஷ்ஷில் நான் எடுத்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க, அதனால் நான் என்னால் பசி தாங்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். நான் சொன்ன மாதிரியே மணி 5:00 ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு, சுவையான மீன் குழம்பு, சுவையான மீன் ஃப்ரை இதெல்லாம் தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். உண்மையே நம்ப முடியல, நம்பவே முடியல, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த மீன் குழம்பு, ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் நானுமே இப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கொடுமை, மழை வருது, பிடிச்சிக்கிட்டு